ஹலோ வெல்கம் டு காக்கா பிரியாணி. உங்கள் வீட்டில் செல்ல பிராணிகளை வளர்க்குறீங்களா? நான் கூட வளர்க்குறேங்க. இந்த செல்ல பிராணிகளை நாய்க்குட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டு செல்லக்குட்டி நாய்க்குட்டியை நீங்கள் குழந்தை போல பார்த்துக்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டில் உங்கள் செல்லக்குட்டியை நாய் பேரை கூட சேர்த்துக்கணும்னு கூட நீங்கள் விருப்பப்படுவீங்க. அப்படிப்பட்ட நாய்க்குட்டி உங்கள் வீட்டில் இருக்கும்போது யாராவது விருந்தாளிங்க வந்தால் கூட எங்கள் வீட்டு நாய்க்குட்டி சிக்கன் மட்டும் தான் சாப்பிடணும் சொல்லி பெருமையாக சொல்லுவீங்க. ஆனால் ஒன்றுங்க, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் நாய்க்குட்டிகள் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சில வகை, அது நாய்க்குட்டிகள் சாப்பிட்டா அது ஃபுட் பாய்சனாக மாறுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவில் எந்தெந்த பொருள் நாய்க்குட்டி சாப்பிட்டுச்சுன்னா அதுக்கு எந்த மாதிரி பிரச்சனை வரப்போது நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாங்க. மறக்காம இந்த வீடியோவை பாருங்கள். இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக தான் இருக்கும். இதே போல் இந்த வீடியோவில் சொல்கிற நான் சில கருத்துக்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதில் முதலாவது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட்டுங்க. இந்த சாக்லேட்டில் டார்க் சாக்லேட் கூட இருக்குது. இந்த சாக்லேட்டில் என்ன இருக்கும்னா டியோ ப்ரோ மைன் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. இது வந்து நம்ம உடம்புக்கு ஒத்துக்கும், ஆனால் நாய்க்கு வந்து ஒத்துக்காதுங்க. இந்த நாய்க்குட்டிங்க இந்த சாக்லேட்டை சாப்பிட்டுச்சுன்னா கன்ஃபார்ம் வாந்தி வயிற்றுப்போக்கு அதிகமான தாகம் ஏற்படுங்க. ஆகவே நாய்க்குட்டிகளுக்கு இந்த சாக்லேட் கொடுக்கறத தவிர்த்துடுங்க. நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது உப்பு வகை உணவுப் பொருட்கள், அதாவது பாப்கார்ன், ஃப்ரெஞ்சு ஃப்ரை இது போன்ற வருத்த பொறுத்த உணவுப் பொருட்கள் நாய்க்குட்டிகளுக்கு கன்ஃபார்ம் கொடுக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி நீங்கள் நாய்க்குட்டிக்கு கொடுத்தீங்கன்னா அதிகமாக சிறுநீர் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வயிற்றுப்போக்கு வாந்தி மட்டும் இல்லாமல் வலிப்பம் வர்றதுக்கு காரணமாக இருக்குங்க. ஆகவே இந்த மாதிரி உப்பு வகை சார்ந்த வருத்த பொறுத்த இந்த உணவு வகைகளை கன்ஃபார்ம் நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்கக்கூடாதுங்க. மூன்றாவது நம்ம பார்க்க போகிறது அதிக கொழுப்பு உள்ள பொறித்த இறைச்சிகள், அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா இந்த பன்றிக்கறி மாட்டுக்கறி இதெல்லாம் நீங்கள் பொறிச்சி நாய்க்குட்டிக்கு கொடுத்தீங்கன்னா அதுவும் நல்லா சாப்பிடும். இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாய்க்குட்டிங்களுக்கு குரல் சம்மந்தமான பிரச்சனை வரங்க, வயிற்றுக்குறைகள் கன்ஃபார்ம் வரும். ஆகவே நீங்கள் வந்து இந்த மாட்டுக்கறியும் பன்றிக்கறியும் வந்து சுத்தமாக தவிர்த்துடுங்க. அதே மாதிரி நீங்கள் சிக்கன் மட்டன் கொடுக்கறதா இருந்தாலும் சரி அதை வந்து பச்சையாக கொடுக்காதீங்க. அதே மாதிரி அரைவேக்காடோ கொடுக்காதீங்க, நல்லா வேக வைத்து கொடுங்க. நாய்க்குட்டிக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நான்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பால் சம்மந்தமான பொருட்கள். உதாரணமாக நீங்கள் பால்கோ கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஒரு சில நாய்க்குட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா லாக்டோஸ் எனப்படும் சகிப்புத்தன்மை இருக்கவே இருக்காது. அதாவது இயற்கையாக பாலில் இருக்கும் சர்க்கரையை உடைக்கும் என்சைம்கள் சில நாய்க்குட்டிகளுக்கு இருக்காதுங்க. இதனால் அந்த மாதிரி நாய்க்குட்டிகளுக்கு என்ன ஆகுதுன்னா வாந்தி வயிற்றுப்போக்கு மட்டும் இல்லாமல் அலர்ஜியும் ஏற்படுத்துங்க. ஆகவே நீங்கள் ஒரு சிறிதளவு பால் சம்மந்தமான பொருட்களை கொடுத்தாலும் நாய்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருதுங்க. ஆகவே இந்த மாதிரி பால் சம்மந்தமான பொருட்களை தவிர்த்துடுங்க. ஐந்தாவதாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அவகேடோ. இந்த அவகேடோ ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு என்னன்னு தெரியாது. நீங்கள் உதாரணமாக பட்டர் ஃப்ரூட் ஜூஸ் வாங்கி குடிச்சிருப்பீங்க. அந்த பட்டர் ஃப்ரூட் ஜூஸில் இந்த அவகேடோ இருக்குதுங்க. இந்த அவகேடோ பழத்தில் பெர்சின் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குதுங்க. ஆகவே இந்த அவகேடோ பழம் நாய்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்க. நாய்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது பாய்சனாக மாறிடும். ஆகவே இந்த அவகேடோ பழத்தை கொடுக்கறத முற்றிலுமாக தவிர்த்துருங்க. ஆறாவது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பூண்டு வெங்காயம். இந்த பூண்டு வெங்காயத்தை நேரடியாகவோ இல்லை நீங்கள் உணவுப் பொருட்களுக்கு கலந்தோ கொடுத்தீங்கன்னா, அதாவது ஒரே சமயத்தில் இந்த பூண்டு வெங்காயத்தையும் நாய்க்குட்டிகள் அதிகமாக சாப்பிட்டுச்சுன்னா பூண்டு வெங்காயத்திலும் சிவப்பணுகள் அதிகமாக இருக்குதுங்க. ஆகவே இந்த பூண்டு வெங்காயத்தையும் வந்து ஒரே சமயத்தில் நாய்க்குட்டிகள் சாப்பிட்டுச்சுன்னா உடல் சோர்வு வாந்தி மட்டும் வராமல் மூச்சு திணறலும் ஏற்படுத்துங்க. ஆகவே இந்த வெங்காய பூண்டை வந்து சாப்பாட்டில் கொடுக்காதீங்க. நம்ம ஏழாவதாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃப்ரூட் அண்ட் நட்ஸ். ஓகேங்களா, நிறைய பேர் செய்கிற ஒரே தப்பு என்னென்னா அந்த ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் வந்து நாய்க்குட்டிகளுக்கு கொடுப்பாங்க. தன்னோட நாய்க்குட்டிகள் வந்து கொழு கொழுன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரூட் அண்ட் நட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உலர் திராட்சையும் சாதாரண திராட்சையும் நீங்கள் கொடுக்கக்கூடாதுங்க நாய்க்குட்டிகளுக்கு. அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் கிட்னி ஃபெயிலர் ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் ஸ்பாட்லேயே கொடுத்தாலே தெரிஞ்சிடுவாங்க நாய்க்குட்டிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் சோர்வு வாந்தி ஏற்படும். ஆகவே இந்த உலர் திராட்சையும் சாதாரண திராட்சையும் நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்கறத தவிர்த்துடுங்க. நம்ம வீடியோ பார்த்துருங்களா, பிடிச்சிருந்ததா? நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே 100% கரெக்டுங்க. எப்பயும் போல நம்ம காக்கா பிரியாணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கோங்க. சி யூ, டாட்டா.